Hello viewers, welcome to our channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ஏன் பவர் சிஸ்டம் பத்தி படிக்கணும், அதை ஏன் பிளான் பண்ணணும், அதை ஏன் வந்துட்டு ஆப்ரேஷனல் ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது பவர், நம்ம ஜென்ரேட் பண்றோம், டிரான்ஸ்மிட் ஆகுது, நம்மளுக்கு வீட்டுக்கும் வந்து சேருது, லோட் சைட்லயும் வந்து சேருது. சோ இதுல வந்துட்டு ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் தான் நம்மளுக்கு லோட் சைட் வருதா அல்லது அதை விட ரொம்ப கம்மியா வருதா அப்படிங்கிற ஒரு பவர் ஃப்ளோ, பவர் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வருது நம்மளுக்கு கடைசியா. சோ அந்த பவர் ஃப்ளோ வந்துட்டு நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுதான் நம்ம படிக்க போறோம். சோ இந்த பவர் ஃப்ளோவை செக் பண்றதுக்கு இதுல நிறைய பிராமீட்டர்ஸ் இருக்கு, வோல்டேஜ், கரண்ட், அப்புறமா ஃப்ரீக்வன்சி, பவர் ஃபேக்டர் இப்படின்ட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதுல்ல. ஸோ இதை வந்துட்டு சிம்பிளா நம்ம டிஃபைன் பண்றது என்ன அப்படின்னா ஒரு பவர் பேலன்ஸ் இக்குவேஷன் மூலமா நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா பிடி ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு 1 டு n பிஜிஐ. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன், இது பவர் பேலன்ஸ் இக்குவேஷன். ஸோ ஹியர் பிடி ரெப்ரசன்ட்ஸ் டிமாண்ட் பவர். And PGI represents the generated power. So, எனக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் தான் டிமாண்ட்ல கம்ப்ளீட்டா கிடைக்குமா, இதை நான் அனலைஸ் பண்றதுதான் என்னோட பவர் சிஸ்டம் அனாலிசிஸ். சோ இந்த மாதிரி எனக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, எனக்கு ஜென்ரேட் ஆகக்கூடியது அப்படியே எனக்கு டிமாண்ட்ல கிடைக்குது, மோரோவர் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த பவர் சிஸ்டம் வந்துட்டு சூப்பர் சிஸ்டம், அதை வந்துட்டு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஸ்டேபிள் பவர், ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நீட் ஃபார் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்டடிஸ். ஸோ ஒரு பவர் சிஸ்டம் நம்ம ஏன் பிளான் பண்ணணும், ஒரு ஏதாவது ஒரு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஒரு என்லார்ஜ் பவர் பிளான்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஸோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் வேஸ்ட். ஸோ அதனால என்ன பண்றோம், ஸோ ஒரு சிஸ்டமை நீட்டாக பிளான் பண்ணி அதை ஒரு சிம்பிள் மாடலை நம்ம ரெடியூஸ் பண்ணி அதை என்ன பண்றோம், டிசைன் பண்றோம், டிசைன் பண்ணிட்டு அப்புறமா அதை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு ஃப்ளோ இருந்தாதான் நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு நல்லபடியாக ஒர்க் ஆகும், அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு பவர் சிஸ்டமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு சிம்பிள் ஃபார்ம்ல நம்ம கொண்டு வந்து நம்மளோட ஒரு டிசைனுக்காக நம்ம இந்த பிளானிங் படிக்கிறோம். ஸோ இது ஏன் ஆப்ரேஷனல் ஸ்டடிஸும் கூட சேர்த்து படிக்கிறோம், அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் உள்ளுக்குள்ளாடி இன்க்ளூட் பண்ணும்போது அதோட வேரியஸ் ஆப்ரேட்டிங் கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதோட ஒர்க்கிங் டைம் ஆகட்டும், எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து அதை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஆப்ரேஷனல் ஸ்டடிஸும் கூட சேர்த்து படிக்கிறோம் பவர் சிஸ்டம் அனாலிசிஸில். அப்போ ஸோ இதை வந்துட்டு நம்ம சர்க்கியூட் பிரேக்கரோட டிசைனுக்கும் சரி, நம்ம ரிலே யூஸ் பண்ணக்கூடிய ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைம், சர்க்கியூட் பிரேக்கரோட ஆப்ரேட்டிங் டைம், ஸோ இது எல்லாமே நம்ம அந்த பிளானிங்லேயே கொண்டு வந்துருவோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த பிளானிங் வந்துட்டு படிக்கிறோம். ஸோ இந்த பிளானிங்காக முதல்ல என்ன பண்ணுறேன், நான் ஒரு எல்ஜிஆர் பவர் சிஸ்டம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதை நீட்டாக பிளான் பண்ணுறேன். ஸோ ஒரு த்ரீ ஃபேஸ் சிஸ்டமா இருக்கட்டும், அதை நான் எப்படி கொண்டு வரேன்னா சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமா எடுத்துட்டு வரேன், பெர் யூனிட் சிஸ்டமா எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து என்ன பண்றேன், நான் பிளான் பண்றேன். ஸோ பிளான் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றேன், நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். எதர் சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அல்லது ஹார்ட்வேர்ல சிம்பிளா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு நான் அதை என்ன பண்றேன், அனாலிசிஸ் பண்றேன். எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி, எந்த டைம்க்கு, எந்த டைம் பீரியட்க்கு எப்படி வேரி ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன், அனாலிசிஸ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிடுறேன். மானிட்டர் பண்றதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை நான் இதை மாதிரி பண்ணும்போது வெவ்வேறு ரிசல்ட்ஸ் என்ன பண்ணுவேன், நான் கம்பேர் பண்ணுவேன். அனாலிசிஸ் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணிட்டு கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ண பிறகு எனக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் அப்படியே டிமாண்ட்ல கிடைக்குதா அப்படின்னு பாக்குறேன். ஸோ எந்த லாஸஸுமே இல்லாமல், மோரோவர் ஒரு மினிமல் லாஸஸை நான் அலோவ் பண்ணுறேன்.
அலோ பண்ணிட்டு அப்படியே ஜெனரேட்டிங் பவர் எனக்கு டிமாண்ட் சைடு ரீச் ஆகுது அப்படின்னு பாக்குறேன். அப்படி எந்த டீவியேஷனுமே இல்லாம எனக்கு ரீச் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்றேன், நோ டீவியேஷன், எந்த டீவியேஷனுமே இல்லாம ரீச் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்றேன், அந்த பிளான்ட் அப்படியே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இஃப் தேர் இஸ் சம் வாட் டிவியேஷன்ஸ், நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு மூவ் ஃபார் கரெக்டிவ் மெஷர்ஸ், என்னென்ன தப்பு நான் பண்ணியிருக்கிறேன் அந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜில் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எகெயின் ஐ நீட் டு பிளான் டிஃபரெண்ட்லி. ஸோ திருப்பி இந்த ப்ராசஸ் என்னாகும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்னோட பவர் சிஸ்டமை 3 phase சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் ஃபேஸ் பெர் யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதோட சிம்பிள்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒவ்வொரு காம்போனண்டோட பெர் யூனிட் டயக்ராம், சிங்கிள் ஃபேஸ் டயக்ராம் எப்படி நம்ம மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இதை ரெண்டு கோலமாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன் காம்போனன்ட் அண்ட் செகண்ட் இஸ் சிங்கிள் லைன் டயக்ராம் பெர் ஃபேஸ் ரெப்ரஸன்டேஷன். ஒரு 3 phase இருக்கக்கூடியத பெர் ஃபேஸா சிங்கிள் ஃபேஸ் ரெப்ரசன்ட் பண்றது எப்படி இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஜெனரேட்டரோட சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஒரு லைன் போட்டு வச்சிருப்போம். ஸோ இது கூட அடிஷ்னலா என்ன பண்ணும், ஒரு ரெசிஸ்டரும் இண்டக்டன்ஸும் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம், சீரீஸா கனெக்ட் பண்ணணும். ஸோ சிம்லரா மோட்டாருக்கும் அதே மாதிரி தான், ஜெனரேட்டர் அஸ் வெல் அஸ் மோட்டா, இதுல அந்த ஆரோ மார்க் மட்டும் ஃப்ளோவோட டிஃபரன்ஸ் மட்டும் இதுல இருக்கும். ஸோ லோடு, லோடு எடுக்கும் போது இந்த மாதிரி ரெசிஸ்டர் அஸ் வெல் அஸ் இண்டக்டர், மறுபடியும் எல்லாத்துக்குமே ரெசிஸ்டர் இண்டக்டர் இந்த ரெண்டு காம்போனன்ட்டும் சேர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட், இது நம்ம மெஷின்ஸ்லயே பார்த்திருப்போம், இந்த மாதிரி ஒரு இது மேக்னட்டைசிங் பார்ட்டை இந்த மாதிரி பார்த்திருப்போம். அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம டி டைப், பை டைப் இந்த மாதிரி பார்த்துருப்போம் நெட்வொர்க். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த பை டைப் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம வரையக்கூடிய 3 phase பெர் யூனிட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணலாம், ரியாக்டன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணலாம், ஒரு பவர் ஃப்ளோவை சால்வ் பண்ணிட்டு இவ்வளவு பவர் இருக்கு இதுல எனக்கு இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஈஸியா இந்த ரெப்ரசன்டேஷன் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளா எடுத்துருக்குறோம், அதோட பெர் ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஜெனரேட்டரோட ஜெனரேட்டர் சர்க்கியூட் பிரேக்கர், இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே சர்க்கியூட் பிரேக்கர், இந்த ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்துட்டு லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த ஜென்ரேட்டர் இருக்கையா, 3 generators கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங், இது வந்துட்டு ரெசிஸ்டர் போட்டிருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங். ஸோ இது வந்துட்டு ஸ்டார் கனெக்டட் அண்ட் ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா இதோட இம்பிடன்ஸ் டயக்ராம் ரியாக்டன்ஸ் டயக்ராமும் எப்படி ட்ரா பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெர் யூனிட் டயக்ராம் இருக்குல்ல, சிங்கிள் ஃபேஸ் டயக்ராம். ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் டயக்ராம்ல இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்றதுக்கு வேரியஸ் அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நியூட்ரல் ரியாக்டன்சஸ் ஆர் நெக்லெக்டட். நம்ம நியூட்ரல் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் டயக்ராம் என்ன இருந்தாலும் அதை நம்ம சர்க்கியூட் குள்ளாடி கொண்டு வரக்கூடாது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னட்டைசிங் ரியாக்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நெக்லெக்டட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட இக்குவலன் சர்க்கியூட்ல ஒரு கீழே ஒரு பேரலல் பார்ட் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் பேரலா கனெக்ட் பண்ண ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், ஜெனரேட்டர். ஜெனரேட்டரோட டயக்ராம் ட்ரா பண்ணும் போது ஜெனரேட்டருக்கு நார்மலா ஒரு சர்க்கிள் போட்டிருப்போம், அந்த சர்க்கிள் கூடவே ரெசிஸ்டரும் ரியாக்டன்ஸும் சீரியஸா கனெக்ட் பண்ணணும். அப்புறமா லோடு பார்த்தோம்னா, லோட்ல ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சீரியஸா வச்சாலே அது என்னதான், லோடோட ரெப்ரசன்டேஷன் தான். டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நெட்ஒர்க், பை நெட்ஒர்க் யூஸ் பண்ணி அதை ட்ரா பண்ணணும். இக்குவலன்ட் சர்க்யூட்ல கொடுத்துருப்போம் பை நெட்ஒர்க், ஸோ அதை இதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணா போதும். ஸோ கிரவுண்டிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், அதுல 3 generators கிரவுண்டிங் கொடுத்துருந்தாங்க, அந்த கிரவுண்டிங்கை எதுவுமே நம்ம ரெப்ரசன்டேஷன், இம்பிடன்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல கொண்டு வரக்கூடாது. ஸோ ஒரு 6 assumptions இருக்கு. ஸோ இந்த அசம்ஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம்.
நம்ம அசம்ஷன்ஸ் பார்த்திருக்கிறோம், இம்பிடன்ஸ் டயக்ராம்க்கு என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ அதை வச்சு இந்த டயக்ராம் வந்துட்டு வரைஞ்சுக்கிறேன். ஸோ எப்படி, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நியூட்ரல் ரியாக்டன்சஸ் ஆர் நெக்லெக்டட். ஸோ நியூட்ரல் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் டயக்ராம் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடணும். செகண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஜெனரேட்டர்ல அதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஈக்குவலன்ஸ் வச்சு ட்ரா பண்ணியிருப்போம். ஜெனரேட்டர் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர் அண்ட் ரியாக்டன்ஸ். இந்த ரெண்டுமே சீரியஸா கனெக்ட் பண்ணணும் ஜெனரேட்டரோட. அப்புறமா லோடு பார்த்தோம் அப்படின்னா, லோடு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், ரெசிஸ்டரும் ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சீரியஸா கனெக்ட் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிருப்போம். இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அதோட மேக்னடைசிங் கரண்டை என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம ஈக்குவலன் சர்க்கியூட்ல பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல. ஸோ இதுதான் மேக்னடைசிங் கரண்ட் பார்ட். ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்டு வரைஞ்சிருக்கக்கூடிய டயக்ராம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம டியூப் நெட்ஒர்க் இருக்கு, பை நெட்ஒர்க் இருக்கு. நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது பை நெட்ஒர்க் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பை நெட்ஒர்க். ஸோ இது வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைன். அகெயின் டிரான்ஸ்ஃபார்மருக்கு திருப்பி மேக்னடைசிங் கரண்ட் பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணணும். லோடை பொறுத்த வரைக்கும் லோட்ல ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் சீரியஸா கனெக்ட் பண்ணணும். ரெண்டு ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஜென்ரேட்டரை சீரியஸா ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸ் டயக்ராம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இம்பிடன்ஸ் டயக்ராமை நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ணும் போது எவ்வளவு சிம்பிளிஃபைடா கொண்டு வரலாம் அப்படின்னுங்கிறத இந்த டயக்ராம்ல பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸா நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தது இம்பிடன்ஸ் டயக்ராம் வித் ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் வச்சு ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபைடா கொண்டு வரக்குது எப்படி அப்படிங்கிறது இந்த டயக்ராம்ல. ஸோ ஜெனரேட்டருக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். இது வந்துட்டு லோடு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், திருப்பி டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டு ஜெனரேட்டர், அப்புறமா இதுவும் லோடு. ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு இந்த டயக்ராம் தான் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். இதே இது அசம்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தியரிட்டிக்கலாக அந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் யூஸ் பண்ணக்கூடிய வச்சு வரைஞ்ச இம்பிடன்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வரும்போது நம்ம இந்த இம்பிடன்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இம்பிடன்ஸ் டயக்ராம் பார்த்துட்டோம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியாக்டன்ஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்றது. ஸோ நம்ம இம்பிடன்ஸ் டயக்ராம்க்கு பார்த்தது மாதிரியே ரியாக்டன்ஸ் டயக்ராம்க்கு அசம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ரியாக்டன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணலாம்னு பார்க்கலாம். ரியாக்டன்ஸ் டயக்ராம் வரைகிறதுக்கு வேரியஸ் அசம்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அது இம்பிடன்ஸ் டயக்ராம் மாதிரி தான். இங்கேயும் என்ன பண்ணலாம், நியூட்ரல் கிரவுண்டை நெக்லெக்ட் பண்ணிடலாம், டிரான்ஸ்ஃபார்மரோட ஷன்ட் பிரான்ச் நெக்லெக்ட் பண்ணி விட்டுறலாம், அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும் நெக்லெக்ட் பண்ணணும். நம்ம இம்பிடன்ஸ் டயக்ராம்ல எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரியாக்டன்ஸ் டயக்ராம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கணும், நெக்லெக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா இம்பிடன்ஸ் டயக்ராம்ல லோடு யூஸ் பண்ணியிருப்போம், இங்க லோடை நெக்லெக்ட் பண்ணி விட்டுறணும். அப்புறமா இம்பிடன்ஸ் டயக்ராம்ல கெப்பாசிட்டன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பை நெட்ஒர்க் போட்டு கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க ரியாக்டன்ஸ் டயக்ராம்ல கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணிடணும், நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ இவ்வளவு அசம்ஷன்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு ரியாக்டன்ஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரியாக்டன்ஸ் டயக்ராமோட அசம்ஷன்ஸ் பார்த்துட்டு இந்த அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ரியாக்டன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். அதில் பார்த்த மாதிரி நியூட்ரல்ஸ் என்ன பண்ணணும், நியூட்ரல் ரியாக்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஷன்ட் பிரான்ச்சஸை நெக்லெக்ட் பண்ணணும், அப்புறமா மேஜராக ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த சர்க்கியூட்டில் எனக்கு ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் டயக்ராமில் நான் அதில் ரெசிஸ்டர் ட்ரா பண்ணியிருப்பேன், இதில் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்புறமா இந்த ரெண்டு ஜென்ரேட்டர்லையும் என்ன, ரெசிஸ்டன்ஸ் இல்லை, நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அங்கே லோடு யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே நான் எந்த லோடுமே
யூஸ் பண்ணல அது மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இங்க நான் கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணல சோ இவ்வளவுதான் ஒரு சிம்பிளிஃபைடான ரியாக்டன்ஸ் டயக்ராம் நம்ம ப்ராப்ளம் எழுதி சால்வ் பண்ணும் போது ஒரு சிம்பிளிஃபைடான ரியாக்டன்ஸ் டயக்ராம் இப்படிதான் இருக்கும் சோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கலாம்